இந்தியாவில் இதுவரை கொரோனா வைரஸ் மரபணுவில் குறிப்பிடத்தக்க சடுதி மாற்றம் ஏற்படவில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் சாம்பாத் எனப்படும் இணைய மூலம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் கொரோனா வைரஸான SARS-CoV-2 வைரஸின் மரபணு பொருட்களில் இதுவரை எந்தவொரு மாற்றமும் ஏற்படவில்லை என்று தெரிவித்தார். கடந்த பல மாதங்களாக நோயாளிகளிடமிருந்து பெறப்படும் மாதிரிகளை கொண்டு இந்திய ஆராய்ச்சி மருத்துவ கவுன்சில் தொடர் சோதனைகளை நடத்தி வந்ததாகவும் இதில் இந்த முடிவுகள் கண்டறியப்பட்டதாகவும் அவர் கூறினார். கொரோனா வைரஸ் தொடர்பான விரிவான ஆராய்ச்சி அறிக்கை அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்படும் என்று அவர் தெரிவித்தார். தற்போதைய பெருந்தொற்று காலத்தில் திறம்பட எதிர்கொண்டதாகவும் எதிர்காலத்தில் எத்தகைய சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் வகையில் தற்சார்பு இந்தியா திட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். இத்திட்டத்தின் மூலம் நாட்டின் மருத்துவத்துறை கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.